ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 130,000 ரூபா வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலீடு செஞ்ச 3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இதுலேருந்து எடுத்துட முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடங்கள் வந்து ஒரு சில இடங்கள் இருக்குது. ஏன்னா காம்படிஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸில் காம்படிஷன்ஸ் ஒரு மீடியம் ரேஞ்சாக தான் இருக்கும். காம்படிஷனே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மீடியம் ரேஞ்ச் ஆஃப் காம்படிஷனும் நம்ம ஊருங்களில் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட மேனுஃபேக்சரிங் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வட மாநிலத்துங்கள்லேருந்து தான் டைரக்ட் சப்ளைஸ் நம்ம ஏரியாங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தட்டி ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்டில் போயிடலாம். டிஸ்போசபிள் பேக்ஸ். டிஸ்போசபிள் பேக்ஸை பொறுத்தளவுக்கு நார்மலாக காய்கறி கடையில் கொடுக்கக்கூடிய கவரங்களாக இருக்கட்டும், இல்லை கறி கடையில் கொடுக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், ஸ்வீட் ஷாப்பில் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ ஒரு பூக்கடையா என்ன டைப் ஆஃப் ஷாப்ஸில் உங்களுக்கு டிஸ்போசபிள் பேக்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பேக்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் அந்த அதோட மைக்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்ரான்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டு ரீசைக்கிளபிள் பண்ணக்கூடிய லிமிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பேக்ஸ் தான் இப்போதைக்கு அலோடு. நம்ம ரீசைக்கிளபிள் பண்ணாத பேக்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஸ்கேலில் இதோடைய வரவேற்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு காம்படிஷனும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து காம்படிஷன்ஸே கிடையாது. அதே போல் டிமாண்ட் அப்படின்றதும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மேனுஃபேக்சரிங் இந்த ஃபீல்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங் சொல்யூஷன்ஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டிஸ்போசபிள் பேக்ஸ் தாங்க. இந்த டிஸ்போசபிள் பேக்ஸை பொறுத்தளவுக்கு மெட்டீரியல் செலெக்ஷன் அப்படின்றது என்ன, இதுவும் பிளாஸ்டிக் தான். அதாவது பாலித்தீன் பாலிப்ரொக்ளைன் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் தான். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸு, பயோடிக்ரேடபிள், காம்போஸ்டபிள் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து மேக் பண்ணுறாங்க. ஆனால் பேப்பர் பேக்ஸில் மேக் பண்ணும்போது அதில் வெயிட் க்ரைட்டீரியா அப்படின்றது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து காய்கறி கடையில் வாங்கும் போதோ இல்லை நம்ம நார்மலாக மீட் ஷாப்பில் வாங்கும் போதோ அந்த மாதிரியான பேப்பர் பேக்ஸில் கொடுக்கறது கிடையாது. அது காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு இல்லைன்றதுனால இந்த மாதிரியான பாலித்தீன் பாலிப்ரொக்ளைனில் மேக் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸில் மேக் பண்ணக்கூடியதில் வந்து பேக்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நமக்கு அந்த ரேட்டுக்கும் கொடுக்க முடியுது. இதில் வந்து உங்களோட ஓன் பிராண்டு, உங்களோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், கஸ்டம் சைஸு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ளெக்ஸோகிராஃபிக் ப்ரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து சூட்டபிளான ப்ரிண்டிங் இந்த மாதிரியான பேக்ஸில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு. மெட்டீரியல் செலக்ட் பண்ணும் போது இது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிப்ரொக்ளைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் சிப்ஸு, அந்த சிப்ஸ் வந்து பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும், கிரானுல்ஸ் மாதிரி இருக்கும். அதை மெல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூடர் மூலமா உங்களுக்கு ஒரு ஃபிலிமாவோ ஒரு ஷீட் உங்களுக்கு வந்து பேப்பர் ஷீட்ஸ் மாதிரி வரும். அதுல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோல்ஸா வரக்கூடியதுல இருந்து இந்த மாதிரியான பேக்ஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுவாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் இந்த பேக் ஃபார்மிங் அப்படின்றது. இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தயாரிக்கக்கூடியதுதான். இது ரெண்டுமே வேறு வேறு ப்ராசஸ். இது சிங்கிளாக வந்து ஒரு பிளான்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பெல்லட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொட்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ரோல் சைஸில் வந்து விற்பாங்க. அது வேற ஒரு ப்ராசஸ். அந்த ரோல் ஷீட்ஸை வாங்கி பேக் தனியாக பண்ணுறவங்க வேற ஒரு இது ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் ரெண்டுமே பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். அதுக்கான ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக் சைஸு, அதோட ஷேப்பு, இல்லை தனியாக கஸ்டமைஸ்டாக பண்ணணுமா, எல்லாமே பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக மிஷின் கட்ஸ் தாங்க இது. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாட் பேக்ஸு, டிஷர்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசெட்டட் பேக்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் உங்களால் இதில் பண்ண முடியும். ஹேண்டில், உங்களுக்கு ஹேண்டில் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காதுகள் அப்படின்னு வாங்க பேக்குக்கு, அந்த மாதிரி காதுகள் பிடிக்கக்கூடிய பேக்ஸும் பண்ண முடியும். மெயினாக வந்து ஹீட் சீலிங் ப்ராசஸ் மூலயமா தான் இது எல்லாமே பண்ணுறது. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அதே போல் டெஸ்டிங், அந்த ஸ்ட்ரென்த் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்டிங் பண்ணணும். அதே போல் டியூரபிலிட்டி செக் பண்ணணும். அதே போல் விஷுவலாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி இருக்குது உங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா, ஏதாவது வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்க்கணும். பேக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ், ஒரு பேக்கை வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா பண்டல்ஸாக தான் நம்ம பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரோல்ஸாகவும் அதை பேக்கிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேக்கிங்ஸ் பண்ணும் போது அதை ப்ராப்பரான ஏரியாவில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதை டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு போயிட்டு
கஸ்டமர் கையில் போகிற வரைக்கும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பேக்கிங்கை வந்து ப்ராப்பராக பார்த்துட்ருக்கிறது. இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அசம்ஷன் தான் நான் சொல்கிறேங்க. அவங்கவுங்களோட ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, காஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஒரு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிலோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் வந்து அது 50 kg மூட்டையா அப்படி நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் ஓவர்ஹெட் காஸ்ட்டுன்னு வாங்க அதர் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸில் மைனஸ் பண்ணால் தான் நம்மளோட மார்ஜின் அப்படின்றது வரும். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் வாங்குகிற ரா மெட்டீரியலோட காஸ்ட் கம்மியாக இருக்கலாம், அதே போல் நீங்கள் வந்து விற்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு லாபம் வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதை சொல்லியிருக்கேன். ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, 2 ரூபா ஒரு பேகு செல்லிங் காஸ்ட் அப்படின்னா, அதோட ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 70 paisa பேக்ஸ் வருதுன்னா, 1 ரூபா 30 paisa ப்ராஃபிட் ஒரு பேக்குக்கு வரும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வால்யூம் சப்ளை பண்ணுறீங்களோ இந்த டிஸ்போசபிள் பேக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். ஒரு அசம்ஷனாக நம்ம ஒரு 1 lakh பேக் சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 130,000 ரூபா வரைக்கும் வருமானம் உங்களுக்கு இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. இதுக்கான மிஷினரி டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைசன்ஸ் அப்படின்றது இந்த பிஸ்னஸில் தேவை. உங்களோட லோக்கல் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் லைசன்ஸ் வாங்க முடியும். லோக்கல் முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க, லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, என்ஓசி வாங்குறது, அதே போல் பெர்மிட் வாங்குறது. ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பெர்மிட் வாங்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, இது எல்லாமே இருக்குது. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக இந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வேர்ட்ஸ் வேஸ்ட், அதனால் அதை டிஸ்போஸ் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் மெட்டீரியல் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு அதை எரிக்கும் போது அந்த புகை வரும், ஸ்மெல் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லைசன்சிங் அப்படின்னு இருக்கு. டிசைன் அண்ட் கஸ்டமைசேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறீங்க, ஒரு கார்பேஜ் பேக், ஒரு குப்பை போட்டு பேக் பண்ணுற இந்த மாதிரி கருப்பு பையனா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும், SL, M இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ வெயிட் வரைக்கும் அது வித் ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான பேக்ஸு. அதே போல் சைஸு, ஷேப்பு, ஹேண்டில் டைப்ஸ் பிடி வேணுமா, ஹேண்டில் டைப்ஸ் வேண்டாமா, எப்படி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கஸ்டமைசேஷனும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். லோகோஸ் பிரிண்ட் பண்ணுறது, மெசேஜஸ் அனுப்புறது, ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் பேக்ஸில் டைப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ப்ரைஸிங்கும் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் எல்லா பிஸ்னஸ்லையும் நீங்கள் பண்ணணும். உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸு, அதே போல் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், மார்க்கெட்டோட டிமாண்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு யார், மேனுஃபேக்சர்ஸு, நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யார் மேனுஃபேக்சர்ஸு, எங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும். அதே போல் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, நம்மளோட காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, இந்த விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக ஒரு மேனுஃபேக்சராக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நெட்ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டெய்லர்ஸு, ஆன்லைன் மார்க்கெட்ஸு, இந்த மாதிரி பேக்கிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமா நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதே போல் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் ஒரு குவாலிட்டியாக, ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் கொடுக்குறீங்க இந்த டிஸ்போசபிள் பேக்ஸ் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான டிமாண்ட்ன்றது எப்போயுமே இருந்துகிட்ருக்கோங்க. ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாருங்கள், அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், யாராச்சும் வந்து பார்ட்னர்ஸ் வராங்களான்னு சொல்லிட்டு டைரக்ட் சேல்ஸ் பண்ணுங்கள். டார்கெட்டட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ஏதாச்சும் உங்களால் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில் அப்படின்னா, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்லா லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.